நான் தான் அக்காலத்தில் இழந்து விட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் நீ எனக்கு முன்பே இழந்து விட்டாய் போல இருக்கிறது. படுத்தால் அல்லவா எழுவதற்கு. இரண்டு நாட்களாக எனக்கு தியானம்தான் உறக்கமாக இருக்கிறது, கண்ணீர் மட்டும்தான் உணவாக இருக்கிறது. இப்போது நாம் நம்முடைய ஒப்பற்ற தலைவரை இழந்துவிட்டு தனிமையில் தவிக்கிறோம், அனாதைகளாக அலைகிறோம். எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்கிறது. ஆனாலும் இந்த இருட்டு வெகு நேரம் அல்லது வெகு காலம் நீடிக்கும் என்று என் உள்ளுணர்வுக்கு தோன்றவில்லை. சொல்ல போனால் அப்படி தோன்றாத காரணத்தால் தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் போலிருக்கிறது. ஏனென்று என்னை கேட்காதே. எப்படியும் மீண்டும் அவரை நான் சந்திப்பேன். அந்த நம்பிக்கையில்தான் கடந்த இரண்டு நாட்களை நான் கழித்தேன். ஒருவேளை இது வெறும் பகற்கனவாக கூட இருக்கலாம். ஆனால் நான் செத்தால் கூட இந்த இனிய கனவோடு சாவதற்குத்தான் நான் விரும்புகிறேன். அதோ சாமக்கோழி கூட விட்டது. நம் அண்ணல் மறைந்து 90 நாழிகை முடியப் போகிறது. நாம் இப்போது அவரது இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும். இருப்பிடமா? அது கல்லறை அல்லவா? நிறுத்து, அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்கவில்லை. நித்திய ஜீவன் குடியிருக்கும் இடம் கல்லறையாகவா இருக்கும்? சரி சரி, நேரமாகிவிட்டது. பரிமள தைலங்கள் எங்கே? வா புறப்படுவோம். பரிமள தைலங்கள் இதோ. ஆனால் என்னை மட்டும் கூப்பிடாதே. நீ வரமாட்டாயா? என் சகோதரன் லாசரை உயிர்ப்பித்த இயேசுவை இந்த கல்லறையில் பிணமாக பார்ப்பதற்கு என் கண்கள் ஒப்பாது, மனம் சகிக்காது. எனக்கு அதற்கு தைரியம் இல்லை. நீ தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கையில் போகிறாய். எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை முழுமையாக இன்னும் ஏற்படவில்லை. என்னால் இப்போது எந்த ஏமாற்றங்களையும் சகித்துக் கொள்ளவே முடியாது. தயவு செய்து என்னை தனியே விட்டுவிடு. நீ போ, உனக்கு நேரமாகிவிட்டது. விசித்திரமான பெண். சரி, நான் போகிறேன்.